வணக்கம், இது டெய்லி ட்ரேட் 24/7. இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 இந்த ரெண்டு படத்தையும் பார்த்த உலக நாயகன் கமல்ஹாசன் இந்த ரெண்டையும் பிளண்ட் பண்ணி ஒரே படமாக கொடுத்தா இந்த படத்தை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக ரசிகர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை இயக்குனர் சங்கர் கிட்ட நம்ம உலக நாயகன் சொல்லியிருக்காரு. ஆனால் கமல்ஹாசனுடைய ஐடியாவை வந்து சங்கர் நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு இப்போ தகவல் வந்திருக்கு. கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய லெஜெண்ட், அவருடைய பேச்சை கேட்டிருந்தா இந்த படம் இன்னும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு வலைப்பேச்சு அந்தனன் ஒரு பேட்டியில சொல்றாரு. கமல் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆக்சுவலா வந்து இந்த இந்தியன் 2 இந்தியன் 3 ஒன்னாக்கி ஒரு படமா கொடுத்துருங்க, ரிஸ்க் இல்லாம இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ரெண்டு படத்தையுமே அவர் தனித்தனியா பார்த்திருக்கிறாரு, பார்த்துட்டு ரெண்டையும் ஒன்னாக்கிருங்க, பிரச்சனையே கிடையாது, விறுவிறுப்பான படமா வரும்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா பேராச்சை, இப்போ இந்த படத்துக்கு தனி சம்பளம் வாங்கலாம், அந்த படத்துக்கு தனி சம்பளம் வாங்கலாம். ஒருவேளை படம் ஓரளவுக்கு ஈக்குவலாக போகுதுன்னு வைங்களேன், ஒரு பெரிய கலெக்ஷன் ரெண்டு படத்துலேருந்தே வரும். இப்படிலாம் கணக்கு பண்ணி தான் அதை ரெண்டாக மாற்றினது. ஆனால் கமல் சொன்ன ஐடியா கேட்டிருந்தாங்கன்னா அது ஒரே படமாக இருந்து ஒரு விறுவிறுப்பான படமாக மாறி இருந்துச்சு. இப்படி சூழ்நிலை இருக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ பேர் ஒரு கருத்து சொல்கிறாங்கல்ல, இந்த பேர் யாரு கெட்ட பேர்,